வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிக்மேன் சிலம்பம் பார் 1. இன்னைக்கு இரட்டை கம்பு பாரில் வீடு கட்டி அடிக்க வந்திருக்காங்க அனிருதன் அண்ட் தாரகேஸ்வர். ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது அனிருதன். ஒரு சூப்பரான லெத்திர கேட்சோட அவரோட ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல வேகமான அறுப்புங்க, ஸ்டிக் ஜம்ப் பண்ணுறாரு, சென்டர் ஸ்டிக் எடுக்கிறாரு. இப்போ பாருங்கள் என்னோட ஸ்பீடன் காட்டிகிட்டு இருக்காருங்க. இரட்டை கம்பில் ஒரு மிக் ஜம்ப் புயலையே உருவாக்கிட்டு இருக்காரு. நெக்ரோல் பண்ணுறாரு, மறுபடியும் புயல் அதி தீவிர புயலாக மாறி இருக்குங்க. மிக்ஜாம் புயல் ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னா ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போயிட்டுருக்காரு. நல்ல ஒரு வேகமாக பண்ணிகிட்ருக்காருங்க. நல்ல ஃப்ளோ இருக்குது, இவர்கிட்ட சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இவர் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. ஸ்டிக்கோட கார்னரில் டேப் அடிச்சிருக்காரு, அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நல்ல ஹெலிகாப்டர் ரொட்டேஷன் நெக்ரோல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, பார்க்காத இருந்தீங்கன்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான நெக்ரோல் பண்ணியிருக்காரு. நம்ம ஊரில் எத்தனை பேர் இதை பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. ஒரு நல்ல சூப்பரான பர்ஃபாமன்ஸுங்க. பார்க்கும் போதே அப்படியே ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி இருக்குங்க. ஒரு நல்ல ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுறாரு. இவர் கார்ட்வீல் பண்ணுறாரு, பின்பற்றலை பண்ணுறாரு, குத்து பண்ணுறாரு. ஒரு நல்ல வெரைட்டிங்க டச் பண்ணுறாரு. ஹெலிகாப்டர் ரொட்டேஷன் பண்ணுறாரு. ஒரு நல்ல ஃப்ளோ இருக்குங்க. திருமண்டி பண்ணியிருக்காரு. இத்தோட மிக்ஜாம் போயில் முடிவுக்கு வந்துருச்சுங்க. இனிமேல் நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருக்கலாம். இப்போ தாரகேஸ்வர் அவரோட பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பாப்பா இவர் எப்படி மிக்ஜாம் போயில சமாளிக்கிறாருன்னு. கண்டிப்பாக இவருக்கு இன்றைக்கி ஒரு சவாலான நாளாக தான் இருக்க போகுது. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட் பண்ணியிருக்காருங்க. சென்டர் ஸ்டிக் எடுக்கிறாரு, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் ஸ்பீடை ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஃப்ளோ இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அபோவ் ஆவரேஜான ஸ்பீடு இருக்குங்க இந்த இடத்துல. ஒரு சூப்பரான த்ரோ கேட்ச். ஸோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிக்ஜாம் புயலை விட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அனிருதன் அவரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீட் லெவலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் நல்ல ஃப்ளோ இருக்குங்க. இந்த தங்கு தடை இல்லாமல் ஒரு பைபாஸில் ஒரு வண்டி போனால் எப்படி போகுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளோ இருக்குன்னு சொல்லலாங்க. ரோல் பண்ணியிருக்காரு, கிராஷ் பண்ணுறாரு, ஹெலிகாப்டர் ரொட்டேஷன். பட் புயல் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஃபியர் இருக்கணும். பட் இந்த புயலை பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. நெக்ரோல் பண்ணியிருக்காரு, பட் நல்ல ஃப்ளோ இருக்குது. இவர் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருந்தாருனா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருப்பார். நெஞ்சு பர்ட்டு பண்ணுறாரு. இதோட தாரகேஸ்வர் அவரோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சிருக்காரு. இப்போ ஃபைனலாக ரிசல்ட்டுக்கு வந்துட்டோம். பார்ப்போம் எந்த புயல் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு. Total score 17, so 0.3 mark na leading, okay va? So Anirudhan is first place.